கேரளாவில் நிபா வைரஸால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய அரசின் மருத்துவ நிபுணர் குழு கேரளா விரைந்துள்ளது. நிபா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வகை காய்ச்சல் மற்றும் உடல்நல பாதிப்பாகும். வவ்வால், குதிரை, ஆடு, மாடு, நாய்கள், பூனைகள் போன்ற பல வகை விலங்குகள் மூலமாக வேகமாக பரவக்கூடியது இந்த நிபா வைரஸ். மேலும் தலைவலி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தெரிவதுடன் சிலருக்கு மூளை பாதிப்பு ஏற்படுத்தி மரணத்தையும் ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டின் போது இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஐரோப்பிய யூனியன், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா வழித்தடத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டன. இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவை ஐரோப்பாவுடன் இணைக்கும் இந்த பொருளாதார வழித்தடத்தின் பாதையில் துருக்கியும் வருகிறது. ஆனாலும் இந்த திட்டத்தில் துருக்கி இணைக்கப்படவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தான 2 நாட்களுக்கு பிறகு துருக்கி அதிபர் ரெசப் தாயிப் எர்டோகான் தங்களை இதில் சேர்க்காதது தொடர்பாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். டெர்னா நகரில் கோர தாண்டவம் ஆடிய புயல் அங்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய நீர்நிலைகள் நிரம்பி அங்குள்ள அணை உடைந்ததை அடுத்து 7 அடி உயரத்திற்கு எழும்பிய தண்ணீர் டெர்னா நகரின் அடையாளங்களை முற்றிலும் அழித்துள்ளது. இந்த பேரனர்த்தத்தால் 18,000 முதல் 20,000 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த சாக்ஸ்மோப் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2023ஆம் ஆண்டு ஜூலை வரை 777 திரைப்படங்களை பார்த்து சின்ன சாதனை படைத்துள்ளார். 32 வயதான இவர் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக 100 முதல் 150 படங்கள் வரை திரையரங்கில் பார்த்து வந்துள்ளார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வின்சென்ட் ஸ்டோன் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு 715 படங்களை பார்த்து கின்னஸ் சாதனை படைத்திருந்தார். அதனை சாக்ஸ்மோப் தற்போது முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.